வெல்கம் டு சித்துஸ் தமிழ் சேனல். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கோவிஷீல்டு செகண்ட் டோஸ் போடுறதுக்காக ஜிஹெச்சுக்கு போயிட்டுருக்கோம். போன மாதம் இந்த ரோடு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே உள்ள ரோடு வந்து சூப்பராக போட்டுட்டாங்க. பிங்கி லைஃப் ஸ்டைல் ஜவுளி கடைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இங்கே ஜிஹெச் இருக்குது. நாங்கள் நேரத்தே இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்தோம், ஆனால் டோக்கன்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லோரும் காலையிலே வந்து டோக்கன் வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே தான் கொரோனா தடுப்பூசி போடுற இடம், இங்கே தான் டோக்கனும் வாங்கணும். நம்ம இங்கே தடுப்பூசி போட வந்தவங்க எப்பவும் மாதிரி தைரியமாக தான் இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு மலி மட்டும் ஒரு நாளைக்கு இருந்தது, அப்புறமா சரியாயிருச்சு. என்னோடய ஃப்ரெண்டு தீபா, உமாக்கா, இன்னும் நிறைய பேர் வந்து செகண்ட் டோஸும் போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் செகண்ட் டோஸ் போடும்போது எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டோஸ் போட்டப்பையும் அடுத்த நாளே வாக்கிங்கும் வந்துட்டு அவங்க ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கும் போயிட்டாங்க. பிந்து ஜவுளி கடை, மளிகை கடையிலலாம் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறமா ஆட்டோக்காரங்க, சிலிண்டர் போடுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படியே அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கள் கூட வேக்சினேஷன் எடுக்க வந்தவங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபோனை ஆன் பண்ணாலே கோவிட் பற்றி தான் சொல்கிறாங்க, அதனால் நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கும் செகண்ட் டோஸ்க்கு வந்து உடம்பு வலியெல்லாம் இல்லை, கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறோம். அதனால் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் தைரியமாக வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சித்துஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.